கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு அன்பின் மாலை வணக்கம். இதவின் இனிய கீதங்கள் மார்ச் 14. உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். 1 சாமுவேல் 7:3. யோவான் ஸ்நானகனைப் போல வர இருக்கின்ற ராஜ்யத்தின் செய்தியை கூறப்போகின்ற சகோதர சகோதரிகளாகிய நாம் வைராக்கியமுள்ளவர்களாகவும் முழு மனதோடும் நற்செய்தி கூற வேண்டும். உலக வழக்கம், ஆச்சாரம் ஆகிய இவைகளுக்கு உட்படக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட பணியை நிறைவேற்றுவதில் நம்முடைய பரலோக மனவலனாகிய கிறிஸ்துவின் ஸ்துதியை சொல்லி அவரை அனைவருக்கும் அறிவித்து இந்த சுவிசேஷ யுகத்தின் அறுவடை காலத்தில் இருக்கின்ற நாம் அவருக்கு சாட்சி சொல்ல வேண்டும். தூற்றுக்குடை அவர் கையில் இருக்கிறது, பதரை பறக்கடிப்பார், தானியத்தையோ தன் ராஜ்யத்தின் களஞ்சியத்தில் சேர்ப்பார். பெரும்பான்மையான கிறிஸ்துவ மண்டலங்களில் உள்ளவர்கள் சீக்கிரமே மாபெரும் உபத்திரங்களுக்கு ஆளாகப் போகிறார்கள். உண்மையுள்ள ஊழியக்காரர்கள் எலியாவைப் போல எடுத்து கொள்ளப்படுவார்கள். திரைக்கு இப்பக்கம் இருக்கின்ற நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய சரீர அங்கமாக ஏற்றுக்கொள்ளப்படும் நிச்சயத்தை பெற்றிருக்கிறோம். தற்கால கோத்திரங்களில் பங்கு பெற்று வருங்கால மகிமையையும் கனத்தையும் சுதந்திரித்துக் கொள்வோம் என்பதே ஆமேன்.